முதல்ல வந்து இந்த மாதிரியான ஒரு நம்மளை பத்திய விஞ்ஞானம், நம்மன்றது வந்து இந்த பிரபஞ்சத்திலிருந்து தனியா எங்கேயோ வந்துள்ளது. பிரபஞ்சம் சொன்னா ஈவன் இந்த பிளானட்டுக்கு கூட எங்கேயோ வானத்திலேயே நம்ம குதிக்கல, இங்கேயே ஏதோ முன்னோர்கள் இருந்திருக்காங்க, அவங்க வயிற்றுல கருவா உருவாய் இங்க வந்துடும். ஆனா இதே பூமி இல்ல, இந்த பூமி இல்ல, மீதி பிளானட்ஸ்ல எல்லாம் கூட இருந்திருந்திருக்காங்க. முன்னாடி யுகங்கள்லாம் அங்க நடந்திருக்கும், செவ்வாய் கிரகத்துலாம் இருந்த மாதிரியான நல்ல சாத்தியக்கூறுகள் எல்லாம் நிறைய இருக்கு, சில யுகங்களே அங்க நடந்த மாதிரி இருக்கு. புரியுதுங்களா? அதாவது வந்து இந்த பூமியில கிட்டத்தட்ட ஒரு புத்தர் காலம் வரைக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கு. ஆன்மீகம் ஆரம்பிச்சது 2500 வருடங்களுக்கு முன்னாடி. அப்ப வந்து அவர் உணர்ந்தார், முழுமையா வந்து ஒரு சக்கரவர்த்திக்கு பிள்ளையா பிறந்து அரசியல்ல அடுத்த சக்கரவர்த்தி ஆகக்கூடிய பாசிபிலிட்டி இருக்கும் பொழுது, சின்ன வயசுல இருந்தே அந்த உள்முகம் திரும்பின மனசு, எப்படா இந்த என்ன உண்மை, இங்க வந்தவங்களுக்கு தவிப்பே என்னன்னா அவங்க உடம்ப கடந்து எங்க இருக்கு, வெட்டார வெளியில இருக்கா, உள்ள இருக்கா, எங்கேயாவது வான உலகம்னு ஏதானு இருக்கா, வேற ஏதான உலகங்கள் இருக்கா அப்படின்னு மூலத்தை தேடி பார்வை எப்ப பாரு அவங்களுக்கு உள்ள இருந்துகிட்டே இருக்கு. மூலத்தை தேடி, முக்கியமான உண்மையை தேடி. சோ அப்படி இருந்ததுல அவருக்கு கிடைச்ச வாய்ப்பு வந்து 29 வயசுக்கு தான் கல்யாணம் ஆன பிறகு 6 மாச கை குழந்தைய விட்டுட்டு போறார், ராகுலன்னு அவன் பேரு. அவங்க அப்பா இத்தனைக்கும் ஒரே புள்ள, இந்த புள்ளதான் வரப்போறான், அடுத்ததான் நம்மளுக்கு அரசியல் வாரிசா வரப்போறான். என்ன அவர் சக்கரவர்த்தியாவே இருந்தார், சுத்தோதனர்னு இவர் பேர், சித்தார்த்தர் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். போனாரு, அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 6 வருடங்கள் பல போற வழியிலெல்லாம் நிறைய உணர்ந்தவர்கள் உணர்ந்தவர்கள்னு சொன்னவர்கள் எல்லாம் அவருக்கு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சு அவங்க அப்படியே சாயம் வெளுத்து. புரியுதுங்களா? அவங்க ஏதோ ஒரு தத்துவம், ஒருத்தருக்கு வந்து சூரியன் தான் இங்க கடவுள். புரியுதுங்க? அந்த காலத்துல ஒரு 2500 வருடம் உங்களுக்கு முன்னாடி சூரியன் தான் மூலம் இந்த கிரகங்களுக்கு அப்படின்ற என்ன விஞ்ஞானம் இப்ப கிடையாது, இந்த விஞ்ஞானம் கிடையாது. 500 வருஷத்துக்கு முன்னாடிதான் பூமியே உருண்டைன்றது இங்க வந்து கன்ஃபார்ம் ஆச்சு இல்லைங்களா? அதுக்கப்புறம் தான் இப்ப இன்னைக்கு வரைக்கும் மொபைல் விஞ்ஞானம் வரைக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வரைக்கும் அப் டு டேட்டா இருக்கு. அப்படி இருக்கிற 2500 வருடங்களுக்கு முன்னாடி புத்தர் பிரான் வந்து இந்த மாதிரி வந்து காட்டுக்கு போய் போற வழியில ஒருத்தர் சூரியனை வணங்குறவர், ஒருத்தர் ஆகாயத்தை வணங்குறவர், ஒருத்தர் தண்ணியை வணங்குறவர். ஏன்னா தண்ணியிலதான் உயிர்கள் பிறக்கின்றன அப்படின்றதுனால சோ அதை வச்சு பண்றாங்க. எல்லாம் வந்து எல்லாருக்கும் ஒரு எதிர்ப்பட்ட ஒரு பொருள் இருந்து அந்த அந்த அவர் வந்து அவருக்கு எல்லாம் அவங்களுக்கு எல்லாம் ஆட்பட்டு உள்ள அடிபணிஞ்சு அவருடைய கருத்து ஃபுல்லா இவர் ஃபுல்லா போய் பார்த்து அவருக்கே திருப்பி எடுத்து உரைத்து. புரியுதுங்களா? கேள்வி கேட்கும் போது தெரிஞ்சிடும்ல, தண்ணிய வந்து கடவுள்ன்றீங்களே அது எப்படிங்க அப்படின்னு ஒரு அந்த பாயிண்ட் டு த பாயிண்ட்க்கு போறாருல்ல. அப்ப போகும்போது அவர் வந்து இஸ் பிளிங்கிங். புரியுதுங்களா? ஒண்ணும் தெரியாம முழிக்கிறார், அவர் வணங்கிடுறார், அவரா விலகிறார். இப்படி 4 குருக்களோ 6 குருக்களோ விலகி அதுக்கப்புறம் தனக்குள்ள போறாரு. சோ இங்க வெளியில கிடையாது. இங்க பாக்குறவன் யாரு, கேக்குறவன் யாரு, நினைக்கிறவன் யாரு, முடிவெடுக்கிறவன் யாரு, உலகத்தை தன்னுடைய புரிதல் கிட்ட வச்சிட்டு இருக்கிற புரிதலா வச்சிட்டு இருக்கிறவன் யாரு அப்படின்றதெல்லாம் அவருக்கு தேடிக்கிட்டு உள்ள போய் பல விதமான உணர்ச்சிகள் எல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறார். உட்கார்ந்துட்டு இருக்கிற உணர்ச்சி, எண்ணங்கள் வர உணர்ச்சி, கிட்டத்தட்ட அவர் பண்ணதெல்லாம் வந்துதான் வந்து கடைசியில ஞானம் அடைஞ்சிடுறார். 6 வருஷம் கழிச்சு ஞானம் அடைஞ்சிடுறார். முழுமையா அவருக்கு தெரிஞ்சிருது. பார்த்தா எல்லாம் அவரும் தான், கள்ளன் வேற யாருமே கிடையாது, அகந்தை தான், அகந்தை தான் பிரபஞ்சமா வெளியில் நிற்கின்றது. உங்களோட புரிதல் தான் உங்களுக்கு மறைப்பு. நீங்கள் அறிந்து கொண்டவைகளை தவிர வேற எண்ணங்கள் இங்க அங்க வரத்துக்கு என்ன இருக்கு? அறிஞ்சது தெரிஞ்சது புரிஞ்சதை தவிர விழிப்பு நிலையில ஒரு தனி மனிதனுக்கு என்ன வாழ்க்கை இருக்கு? ஒரு ப்ரொடியூசரும் ஒரு டைரக்டரும் ஆக்டருமா சேர்ந்து 3 பேருமா டீம் போட்டு ஒரு 500 கோடிக்கு ஒரு படம் எடுக்கிறாங்கன்னா
மூணு பேருக்கும் ரிலீஸ் வரைக்கும் அந்த கதையினுடைய எல்லா ஒவ்வொரு டேர்ன்ஸும் ஈவெண்ட்ஸும் படம் எடுத்த விதமும் எல்லாம் உள்ள ஃபிலிம்ல அங்க வெளில இருந்தாலும் உள்ள இருக்கும்ல, அவங்க கையில இருக்கும்ல. அது 500 கோடி 1000 கோடியாவோ 700 கோடியாவோ 1500 கோடியாவோ மாறணும்ன்றது தானே அவங்க. அப்படி உடல் பொருள் ஆவி அத்தனையும் போட்டு 6 மாசம் அதுல தூஞ்சி இருந்தாங்க. அத போல இங்க வந்து நம்முடைய அகந்தை வந்து உருவமற்று இருக்கு. அகந்தையினுடைய ஒருவித பரிமாண உருவம் தான் நம்மளுடைய உடல்கள், உடல் தோற்றம். அதுக்கு இந்த ஜென்மத்துல இந்த பேர். இப்ப எதுக்கு நான் இதை சொல்ல வந்தேன்னா, எத்தனையோ வருடங்களாக திரேதா யுகம்ன்ற முதல் யுகம் சத்திய யுகம், 432,000 வருடங்கள், 864,000 வருடங்கள் கொண்டது அடுத்த திரேதா யுகம். அந்த திரேதா யுகத்துலதான் ராமர் அவதரிச்சு கடைசி 15,000 வருஷமோ 20,000 வருஷமோ வாழ்ந்துதான் எல்லாம் இது இருக்கு. புரியுதுங்களா? நீங்க வந்து நம்ம வந்து மனத்தை, மனம் என்னன்னு சயின்ஸ் தெரிஞ்சு போச்சுனாலே வந்து வேற லெவல் லிவிங் ஆரம்பிக்கும். இந்த உடம்பு சாராத ஒரு லிவிங் ஆரம்பிக்கும். அந்த மாதிரி வாழ்ந்தவங்க, அதுல ஞானமே அடைஞ்சவர் யாரு? ராமச்சந்திரமூர்த்தி. 10-11 வயசுலயே இந்த கேள்வி வந்துடுச்சு அவருக்கு, என்ன விஷயம் ஏதுன்னு. அதனால கூட பிறந்த உடன் பிறந்த லக்ஷ்மணன், பரதன், சத்துர்குணன் இவங்களோட எல்லாம் கூட சேராம, யாரு கூடயும் அந்த வயசுக்கு உண்டான விளையாட்டுகள்ல ஈடுபடாம இருக்கும் பொழுது அவங்க அப்பா வந்து தசரத சக்கரவர்த்தி என்னென்னமோ வாங்கி போடுறாரு, ஒன்னுத்துக்குமே பையன் வந்து ஈடுபட மாட்டேன்றான். புத்தரும் இதே மாதிரிதான் இருந்தார் 2500 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கலியுகத்துல. சோ அப்படி அப்ப இருந்தப்போ குல ஆச்சாரியார் வந்து விஸ்வாமித்திரர் அவர்கிட்ட கேக்குறாரு, என்ன இந்த மாதிரி எதுலயும் ஒட்ட மாட்டேன்றானே, என்னது தவம் இருந்து பெத்த பிள்ளையாச்சே, ஏதோ ஒரு யாகம் எல்லாம் பண்ண பிறகுதானே அவருக்கு இந்த 4 பசங்க பிறக்கிறாங்க. சோ அப்படி கேட்கும்போது அவர் சொல்றாரு, இல்ல அவன் வந்து உள்ள திரும்பின வேற மனம், அது குவாலிட்டியே வேற, இது இது இந்த உலகத்தை சார்ந்தது இல்ல, வந்திருக்கு அதுக்கு திருப்பி அதனுடைய நினைவுகள் வரணும். என்ன நினைவுகள் வரணும்? தானுன்றது சொரூபத்தை பத்தியே நினைவு வரும். புத்தரும் அதுதான் தேடினார், நம்மளும் அதுதான் தேடிட்டு இருக்கோம். இன்னைக்கு இருக்கிற நம்ம நீங்க எல்லாரும் தேடுறதே அதுதான், ஆனா எங்கேயோ வழி தவறி தேடிக்கிட்டு இருக்கோம். புரியுதுங்களா? வழி தவறி தேடிக்கிட்டு இருக்கோம். நம்ம பிராரப்தங்களும் எங்கெங்கயோ நம்மள அழிச்சிட்டு போச்சு. பிராரப்தம் தான் கர்மா, எல்லாம் வந்து எடுக்கப்பட்ட படம் மாதிரி உள்ள இருக்கு, உள்ள இருக்கு. சோ அப்படி வந்து அவர் என்ன சொல்றார், வசிஷ்ட மகரிஷி கிட்ட அனுப்பு இவரே, அவர் வந்து ஞானமே போதிப்பார், என்ன அவர் பிரம்மஞானி அப்படின்ன உடனே அவர்கிட்ட அனுப்புறாரு. கிட்டத்தட்ட 1 வருஷமோ 2 வருஷமோ இருந்தாரு. அப்ப வந்ததுதான் வந்து யோக வசிஷ்டம்னு பேரு. அந்த காலத்துல அதுல 96,000 ஸ்லோகங்கள் இருந்தது. அப்பேற்பட்ட சயின்ஸ், விஞ்ஞானத்தை விஞ்ஞானமா சொல்றாரு. அதுல இன்னைக்கு கடைசி கடைசிக்கு இருக்கிறது 1,000 ஸ்லோகம் இருக்கு. அதை வச்சு யோக வசிஷ்டம்னு சின்ன புஸ்தகம் வந்திருக்கு, அதுலயும் சாரம் வந்திருக்கும். அந்த சாரத்தெல்லாம் அந்த சாரம், அதுக்கப்புறம் கிருஷ்ண பரமாத்மா, அடுத்து துவாபர யுகம், அவர் பிறவிஞானியே, பிறவிஞானியே அவர். பிறவிஞானின்னா என்ன? அவங்களுக்கே தெரியும். இப்ப நீங்கெல்லாம் கூட ஞானம் அடைஞ்சீங்கன்னா சாய்ஸ் உங்களுக்கு பிறப்பு எடுக்கணும்னா உங்க சாய்ஸ். ஜீவன் முக்தின்றது அதுதான், உங்களுக்கு டிக்கெட் கிடைச்சிரும். பிராக்டிக்கல் டேர்ம்ஸ்ல சொல்லணும்னா என்ன டிக்கெட்டு? அட போப்பா இது ஒண்ணு போய் குத்து அப்படின்னு தெரிஞ்சிடும். இது மேல இருந்த வேகம் எங்க எல்லாம் போயிடும். அதனோட சுகமும் தெரியும், எது சுரூபமோ அதுவும் தெரியும். சோ அப்படி ஒரு நிலை வந்து ஜீவன் முக்தி அடைஞ்ச பிறகு தூக்கத்துல இருந்து விழிக்கிற மாதிரிதான் பிறவி எடுக்கணும்னா வருவாங்க. அப்ப என்ன இதுவா இருக்கும்? கிட்டத்தட்ட வந்து சொல்லி கொடுக்குற மாதிரி போகும். எந்த ஒரு குடும்பத்துக்கு இருந்தா கூட அந்த குடும்பம் பெனிஃபிட் அடையும். இன்னும் பவர்ஃபுல்லா அவங்க கிட்ட மீதி கலைகள்லாம் சேர்ந்து இருந்ததுன்னா சயின்ஸாவே வெளியில வரும். வெளியில வரும்போது சமுதாயமே பலன் பெறும். இந்த மாதிரி நிறைய ஞானிகள் வந்ததுல அவர் பிறவி ஞானி. அவர் அவர் வந்தப்பவே சாதிக்க முடியல. எல்லாரும் யாரும் ஞானம் கேட்கறவங்க யாரும் கிடையாது. ஒத்தனே ஒத்தனுக்கு ஜீவன் முக்தி கொடுத்தாரு. விதுரர் இவருடைய பக்தர் யாரு? திருதராஷனுடைய தம்பி. தெரியும் இல்லைங்களா?
மகாபாரத்துல திருதராஷ்டனோட தம்பி வந்து விதுரர் வந்து விதுர நீதினே ஒண்ணு இருக்கு. விதுரருக்கு தனியா உபதேசித்தெல்லாம் விதுர நீதினு ஒண்ணு இருக்கு. யாரு? கிருஷ்ணர் உபதேசிச்சது. ஆனா பக்தர் பாங்கல தான் அவர் அணுகினார். யார? கிருஷ்ணர. சோ அந்த மாதிரி அவருடைய அந்த அவதாரத்துல, கிருஷ்ணாவதாரத்துல, அது வந்து இதுக்கு முன்னாடி யுகம், துவாபர யுகம். முதல்ல 432,000, 864,000, அதாவது அதுக்கு டபுள். அது வந்து திரேதாயுகம் முடிஞ்சது. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு 432,000 சேர்த்தீங்கன்னா 1,296,000. சோ அந்த 1,296,000 ஆண்டுகள் கடைசி இதுல வந்து கிருஷ்ணர் வந்தார். வந்துட்டு அவரோட அந்த பிரளயம் அது முடியுது. அது முடிஞ்ச பிறகு இப்போ கலியுகம் எல்லாம் சேர்த்து டோட்டலா வந்து விஞ்ஞானம் எதுவும் ஒத்து போகுது. விஞ்ஞானத்துல 140,00,000 வருடங்களுக்கு முன்னாடி பிக் பேங் நடந்தது, மகா பிரளயம். 140,00,000, அதுல 43,00,000த்துக்கு முன்னாடிதான் இந்த ஃபர்ஸ்ட் சத்தியயுகத்திலிருந்து எல்லாம் வந்திருக்கு. இவங்களும் மனித இனம் வந்தது 400,000 வருடங்களுக்கு முன்னாடிதான் அப்படின்னு இவங்களும் சொல்றாங்க. புரியுதுங்களா? ஒரு செல்லு, ஒரே ஒரு உயிரணு, பாக்டீரியா, அமீபா, ஒன் செல் அமீபான்னு பேர், உணர்ச்சி மத்திரம் தான். சோ அதுலேருந்து அது கடல்ல வந்து அதுலேருந்து உடனே ரெப்ளிகேஷன் ப்ராசஸ் நிறைய ஆரம்பிச்சு, கெமிக்கல் ப்ராசஸ், பயாலஜிக்கல் ப்ராசஸ் எல்லாம் ஆரம்பிச்சு இன்னைக்கு 6 அறிவு கொண்ட மனிதன் மொத்தம் வந்து வரணும். மனிதன் தான் முடிவு. பிரபஞ்சத்தினுடைய ரகசியத்தை தாங்கக்கூடிய சக்தி கொண்ட மனது படைத்தவன் இவன் தான். அஞ்சறிவு வரைக்கும் அவைகள் உணர்ச்சிகளுக்கு அடங்கி விலங்குகளாக, உணர்ச்சிகளுக்கு விலங்கிடப்பட்டு பிறந்ததுனாலே அதுக்கு விலங்குகள்னு பேரு, விலங்கினம்னு பேரு. சோ அஞ்சறிவு வரைக்கும் இருக்கு, இருந்தும் இல்லை. ஒரு நாய் இருக்கு, ஏன் ஓடுறோம் தெரியாது, ஏன் ஆடுறோம் தெரியாது, என்னவா இருக்கும்னு தெரியாது, எப்படி இங்க ரிலேட் ஆயிருக்கும்னு ஒண்ணுமே அதுக்கு ஆப்ஜெக்டிவாவும் ஒண்ணும் இல்லை. ஆப்ஜெக்டிவா இருக்கிறதுக்கு சப்ஜெக்டிவா தனியா ஒரு சாப்ட்வேர் கிளியரா இருக்கணும். அந்த சாப்ட்வேர் பேர் மனம். புரியுதுங்களா? நம்ம மொபைல்ல ஹார்ட்வேர் பார்ட் வந்து மேல மொபைல் கேஸ் அது இது எல்லாம் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ப்ரோக்ராம்லயே அத அந்த அந்த ஆப்புக்கு ஒன்று ஒன்றுக்கும் ஒரு டிசைனு, ஒரு லோகோ, அதை அழுத்தினா அந்த இடத்துல யூடியூப் திறக்கும், இன்னொன்று அழுத்தினா ஃபேஸ்புக் திறக்கும், ட்விட்டர் திறக்கும், அப்படி அப்படி பேங்க் அக்கௌண்ட் திறக்கும் அப்படின்லாம் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஆனால் உள்ளுக்குள்ள நிறைய ப்ரோக்ராம்ஸ் ரன் ஆகுது. விரல தொட்ட உடனே விரல்லேருந்து அந்த சென்சார்ஸ் வந்து அப்படியே எடுத்து அந்த ப்ரோக்ராம் லிங்கை வந்து ஓப்பன் பண்ணி லட்சக்கணக்கான வீடியோஸ் இன்னைக்கு வரைக்கும் காத்தால் அப்டேட் ஆனது வரைக்கும் உங்க கொடுத்துக்கிட்டோம். வேர்ல்டு வைடு வெப்னு அதுக்கு பேர். இதுக்கு வந்து கோடி 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 மடங்கு பவர்ஃபுல் ஆனது நம்மளோடது. அந்நியமாவே இல்லை, அந்நியமா வந்து முன்னாடி உலகம் இல்லை, நீங்கெல்லாம் முன்னாடி இல்லை. புரியுதுங்களா? நானே எனக்குள்ள பதிவு, எனக்குள்ள பாக்குறவன் நானே. மொத்த யூடியூபுமே உங்க ஃபிங்கர் டிப்ல இருக்கு மொபைல்ல, கரெக்டா? அதுக்குள்ள கோடிக்கணக்கான வீடியோஸ் இருக்கு. அத போல பிரம்மாண்டமான இந்த 14 பில்லியன் வருடங்கள் மொத்தத்தினுடைய சயின்டிபிக்கா உண்மையா அங்க என்ன இருக்கு? புரியுதுங்களா? பார்ட்டிகல்ஸ் எல்லாம் என்ன இருக்கு, அணுக்கள் என்ன இருக்கு, அணுத்துகள்கள் இருக்கு, எல்லா சகலமும் இந்த பிண்டாண்டம்னு பேரு. பிண்டம், இது அண்டம். எங்க அண்டத்துல இருக்கிறதெல்லாம் அப்படியே பிண்டத்துல இருக்கு. எதுக்கு இந்த நான் இப்ப பிரீஃப் கொடுத்தேன்னா, இது நாள் வரைக்கும் என்னென்னவோ பண்ணிருப்பீங்க, ஆன்மீகம் ரைட்டிங்ல என்னென்னவோ பண்ணிருப்பீங்களா இல்லையா? ஒவ்வொருத்தரும் என்ன, நம்ம ஒரு குடும்பத்துல பிறக்கிறோம், நம்மளுக்கு நம்மளுடைய மூதாதையர்கள் ஏதோ மத சம்பந்தப்பட்டவர்களா இருக்காங்க, ஏதோ அறிதல் தெரிதல் புரிதல் மூலமாக அவங்க என்னமோ ஒரு ஆன்மீகத்தை உள்ளுக்குள்ள தேடி இருப்பாங்க இல்லைங்களா? வெறும் சாப்பாடு, பணம் நிறைய சம்பாதிக்கிறது, மற்ற வசதி வாய்ப்புகள்லாம் இருந்ததோட மனுஷன் ஓயறது இல்லையே, அதுதான் நாங்க மனம். கரெக்டுங்களா? அடுத்தது என்ன? அதான் படிக்கிறான், நல்லா பாஸ் பண்றான், அடுத்தது என்ன? அது எப்படி வந்து சர்டிபிகேட்டை கொடுத்து சேலரியா ஒரு சம்பாத்தியமா மாத்துறது? சரி, நல்ல சம்பாத்தியம், அடுத்தது என்ன? சரி, ஒரு துணை, அடுத்தது என்ன?
குழந்தைகள், அடுத்தது என்ன? அடுத்ததெல்லாம் முடிஞ்சுக்கிட்டே வருது, ஆனாலும் கேள்வி முடியல, தேடுதல் முறையில. எப்ப பாரு அறிய துடிக்குது, தெரிஞ்சுக்க துடிக்குது, ஓய மாட்டேன்றது உள்ள ஒரு சாப்ட்வேர் எல்லாம் இருக்கு. என்னப்பா உனக்கு இல்ல? எல்லாம் இருக்கு. பிசிக்கலா பொருட்கள்ல திருப்தியில, பொருட்கள் மயமான திருப்தியில எல்லாத்திலும் இருந்தாலும் ஒரு திருப்தி வர்றதுக்கு சான்ஸே கிடையாது. என்ன திருப்தி? மனஸ்திருப்தி. இல்லாட்டி வந்து நானுன்றது தெரியாம இங்க வந்து ஒரு ஜீவன் ஓயவே முடியாது. எல்லாம் இருக்கலாம், ஆனா நானை பத்தியே தெரியாம எல்லாம் இருந்தும் இல்லை. அஞ்சறிவு ஜீவர்கள் வரைக்கும் தேடுற இறை கிடைத்து விடுகிறது, கரெக்டா? என்ன இப்ப என்ன பிறவியா பிறந்திருக்கோன்னே தெரியாத ஒரு உணர்ச்சிகளுக்கு வேட்டையாடுதல், ஆகாரம் உண்ணுதல், தூங்குதல், மலஜலம் கழித்தல், உணருதல், இனவிருத்தி செய்தல், நோயுறுதல், நம்மளுக்கு எல்லாம் என்ன இருக்கோ அப்படியே இருக்கு. ஆனா வந்து உள்ளுக்குள்ள அதை அனலைஸ் பண்றதுக்கு ஒரு மனம்ன்ற தாட் பேட்டர்ன்ஸ் கிடையாது, எண்ணங்கள் கிடையாது. அஞ்சறிவுக்கு வரைக்கும் எண்ணங்கள் கிடையாது. ஆறாவது அறிவு கொண்ட நம்மளுக்கு எல்லாம் உள்ள ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்றதெல்லாம் தெரியாது. இப்ப அதை வச்சுதான் நான் இப்ப எடுக்க போறேன். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, நீங்க இது நாள் வரைக்கும் என்ன ஃபாலோ பண்ணிருந்தாலும் பரவாயில்ல, பட் அதை வந்து நம்ம வந்து வேஸ்ட்னு சொல்ல முடியாது, இதுன்னு சொல்ல முடியாது. ஆனா அதெல்லாம் முடிஞ்சு அதனுடைய சாரமா உங்களுடைய தேடுதல் இன்னும் ஏதோ தேடினதுனாலதான் இங்க இருக்கும். ஏன்னா இது நிறைவு பெறுகின்ற இடம். மனித சரீரத்துக்கு தான் வந்து மனம் கிடைக்கும். இந்த மாதிரி தேகம் கொண்ட அமைப்புக்கு தான் வந்து புத்தி மனம் இயங்குற, உள்ளுக்குள்ளே அனைத்தும் பிரதிபலிக்கப்படுகின்ற, எல்லார்கிட்டையும் வந்து கம்ப்ளீட்டா இது நாள் வரைக்கும் இந்த செகண்ட் வரைக்கும் இருந்த சரித்திரம் அப்படியே இருக்கு. எப்படி இருந்தா செல்லுலயே இருக்கு. நம்மளுடைய உயிரணுலயே இருக்கு. அப்புறம் இந்த மனம்ன்றது வந்து உயிரணுக்களையும் தாண்டி தனியா ஒரு கற்பனை உலகத்துல இருந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி ஸ்தூலமான உடல் கிடையாது, காட்சி கிடையாதுங்க. ஆனா நீங்க எல்லாரும் இப்ப மனத்துல இருக்கீங்க, உள்ள ஒண்ணு பிரதிபலிக்கிற மாதிரி எனக்கு தெரியலையே நீங்க நினைக்கலாம். பிரதிபலிப்பு இல்லாமல் இருக்கவே முடியாது. பல பட்ட கண்ணாடிகள் கொண்டது இந்த மனம், சரிங்களா? அதனால நீங்க இது நாள் வரைக்கும் என்னத்தெல்லாம் ஃபாலோ பண்ணீங்களோ, எது எதெல்லாம் இருந்தீங்களோ, அத்தனையும் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா வந்து முடிந்தது முடிந்தது, சரிங்களா? இப்பத்துல இருந்து டைரக்டா நீங்க படிக்கப்பட வேண்டிய புஸ்தகமே வந்து உங்களுடைய உள் திரும்பி, உங்களுடைய எண்ண ஓட்டங்கள், எண்ணுபவன், உணர்ச்சி மயமாக இருக்கும் தன்மை, அந்த உணர்ச்சி வசப்பட்டவன் இருக்கிறதுனால அது வருது, அது என்ன, மொத்தமுமே இந்த சரக்கு பூராவுமே வந்து விழிப்பு நிலையில மாத்திரம் வந்துட்டு போகும். இந்த சயின்ஸ் என்னன்னு அத்துப்படி ஆக ஆக அத்துப்படி ஆறுத்துக்கு ஒவ்வொரு கணமும் வந்து இனிமே புஸ்தகம் படிக்கிறதுன்றது கிடையாது, வேற எதுவுமே கிடையாது. ஓயாத உள்ளதான் உங்களை வேலை பண்ண, அது ஒரு வேலையே கிடையாது. வேலை செய்யாமல் இருக்கிறதுக்கு பழக்க குத்து காத்தால எழுந்துக்கும் போது நம்ம எப்படி எழுந்துக்கிறோம்? இன்னைக்கு அவனை பார்க்கணுமே, இதை பண்ணணுமே, இதை முடிக்கணுமே, உறவுகளுக்கு இதை பண்ணணுமே, வெளியில நமக்கு இதை பண்ணிக்கணுமே, வீட்டு சம்பந்தமா இதை பண்ணணுமே, தொழில் சம்பந்தமா இதை பண்ணணுமே, படிப்பு சம்பந்தமா இதை பண்ணணுமே, வேண்டுதல் பரிகாரம்னு ஆன்மீகமும் அதுல ஒரு அஜெண்டா மாதிரி இருக்கும், கரெக்டுங்களா? ஆன்மீகம் எப்படி இருந்தது? அதுவும் ஒரு அதுல ஒரு ப்ரோக்ராம். அது ப்ரோக்ராம் எதுவுமே ப்ரோக்ராம் கிடையாது, நேரடியா விஞ்ஞானம், எல்லாமே விஞ்ஞானம்.
நீங்க படிப்பு சம்பந்தமா எதை பண்ணாலும் சரி, குழந்தைகள் சம்பந்தமா எதான் பண்ணாலும் சரி, வீடு சம்பந்தமா எதான் பண்ணாலும் சரி, தொழில் சம்பந்தமா எதான் பண்ணாலும் சரி, சமூக அங்கீகாரம் சம்பந்தமா, அந்தஸ்து சம்பந்தமா, புகழ் சம்பந்தமா, இமேஜ் சம்பந்தமா, எது சம்பந்தமா நீங்க என்ன பண்ணாலும் உள்ளுக்குள்ள இந்த பிரவாகம் மாதிரி வந்துகிட்டு இருக்குங்க. எப்படி வருது? நம்ம கிட்ட இது வருதுதான் வந்து பிரபஞ்சமாவும் அங்க வெளில நிக்கிறதுன்றதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. நிறைய தெரியாததுக்கு உண்டான விஞ்ஞானத்தையும் கொடுக்கறேன் நானு, சரிங்களா? ஷெட்யூல் போட்டு கிளியரா பண்ணப்ப இந்த 9 மணி நேரத்தை அணுக போறோம். நான் ஃபர்ஸ்ட் கிளாக்க செட் பண்ணிக்கிறேன். ஒன்னு ஒண்ணு முடிச்ச பிறகு அடுத்தது என்ன பண்ணணும், அடுத்தது என்ன பண்ணணும், அடுத்தது என்ன பண்ணணும், புரியுதுங்களா? அந்த மாதிரி நம்ம போக போறோம். இப்ப வந்து 10:25 ஆயிடுச்சு. நான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லைடு, ஸ்லைடு 1 இருக்கா உங்களுக்கு தெரியுதுங்களா? ஸ்லைடு 1 பாத்தீங்கன்னா அந்த பெரிய ஒரு வட்டம் கொடுத்துருக்கேன். உதியாத, நீங்காத, வடிவமற்ற, எல்லையற்ற, பேரிருப்பு, பேரறிவு, பேருணர்வான ஆன்ம பொருள் சந்நிதியில் பிரபஞ்சம் அண்ணம். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நான் ஒவ்வொரு சசங்கத்திலயும் கொடுத்துக்கிட்டே வரேன். தூங்கும் பொழுது சுத்தமா ஒண்ணுமே இல்லைங்க, நம்ம அனுபவம் தானே. நீங்கன்னு ஒருத்தர் தூங்குறதா ஒரு நினைப்புலதான் தூங்க போறோம். தூங்க ஆரம்பிச்ச பிறகு தூங்கியாச்சு, அந்த இடத்துல என்ன இருக்கு? பிறந்தவன் தூங்கிட்டு இருக்கானா? இந்த செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி 25ஆம் தேதி நைட் எல்லா வேலையும் முடிச்சுட்டு காத்தால இங்க ப்ரோக்ராம் போகணும் அப்படின்னு நினைச்சு யாரோ தூங்க போனவர்னு ஒரு தனி அடுத்த நாள் காலையில் இந்த சத்சங்க முகாமில் கலந்துக்க போறவர்னு யாராவது அங்க ஏதானு ஒரு குணங்குறியோட ஏதானு இருந்ததா? இந்த சரீரத்துல நம்ம பல வயதுகள் கொண்டு நிறைய விழிப்பு நிலை தோறும், நிறைய பகல் பொழுது தோறும், நிறைய எண்ணங்களுடனும் உணர்ச்சிகளுடனும் வேக வேகமா நான் அழுந்த 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 சத்தியமா வச்சு வாழ்ந்துகிட்டு வந்துட்டோம். ஆனா இதுக்கு ஊடே ஒவ்வொரு 24 மணி நேர வாழ்க்கையிலும் ஆழ்ந்த உறக்கத்துல அவர் அடியோட பிறவாத லெவலுக்கு இல்ல அங்க போய் கிடக்கும். நம்ம உடல் வந்து உலகத்துல ஒரு கல்லு, மலைகள், பஞ்சபூதங்கள் எப்படி இருக்கோ அப்படி கிடக்கு, கரெக்டா? அதுக்குன்னு தனியா உள்ள எந்த உணர்ச்சியும் ஃபீல் பண்ணல இல்லைங்களா? ஒண்ணுமே ஃபீல் பண்ணல. ஃபீல் பண்றதுக்குன்னு வந்து ஒண்ணுமே கிடையாது. தனி ஃபீலிங்கே போய் அது ஒவ்வொரு ஆழ்ந்த உறக்கத்திலும் நிரூபிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. யார் நிரூபிக்கிறாங்க? அதுதான் சுரூபமே. அதுக்கு என்ன நிரூபணம் வேணும்? அதனால சகஜமா வந்து எல்லாவற்றையும் பிரம்மாண்டமான இந்த விஞ்ஞானம் இப்ப சொல்ற பிரம்மாண்டமான 140 லட்சம் வயது கொண்ட வயதை கண்டுபிடிச்சு முடிச்சுட்டாங்க. சோ 140 லட்சம் வயது கொண்ட இந்த பெரிய பிரபஞ்சத்தினுடைய இருப்பு அதுக்கே தெரியாது. அந்த பிரபஞ்சத்துக்கு அந்நியமா நம்ம உடம்பு எடுக்கல, அதுக்குள்ளதான் எடுத்திருக்கோம். அதுல ஏகப்பட்ட கோடிக்கணக்கான எல்லையில்லாத நட்சத்திர கூட்டங்கள்ல, ஒரு நட்சத்திர ஃபேமிலியில, சூரிய நட்சத்திர ஃபேமிலியில, பூமியில, ஒரு கோள்ல, அது ஒண்ணுதான் கன்ஜினியலா இருக்கு கிளைமேட். அதுலதான் உயிர் இனம் ஒரு சில அமீபால இருந்து 6 அறிவு கொண்ட மனிதன் வரைக்கும் வாழக்கூடிய அத்தனை வகையறாக்களையும் கொண்ட அறிவினுடைய பலவிதமான நிலைகள் இங்கு விழிப்பு நிலையாக வந்து செல்கின்றது. ஆனா 5 அறிவு வரைக்கும் அதே பகல் பொழுதுல அவைகளுக்கு இருந்தும் இல்லை, கரெக்டா? ஒரு பசு எழுந்துக்குதுன்னா அப்படியே எழுந்துக்குது, இன்னமும் காத்தால எழுந்துக்குது, அப்படி போகுது. இது எழுந்த உடனேயே இதுதான் அடுத்த உணர்ச்சி என்னவோ அந்த உணர்ச்சிய அந்த உடம்பா இயக்கி அது மாட்டு போயிட்டு அதுல தாட் ப்ராசஸ் எதுவும் கிடையாது. பிரதிபலிப்பு அங்க ஒண்ணுமே இல்லை. அதுவும் அது சாப்பிடுற இலை, தழை, புல்லு எல்லாம் ஒண்ணு வெளியில இருந்தது, இப்ப உள்ள இருக்கிறது கிட்ட. இந்த மாதிரி நம்ம இல்லாத காலம் இல்லை. இந்த பிரபஞ்சத்தை விட்டு எஸ்கேப்பே ஆக முடியாது. ஏன்னா பிரபஞ்ச மனத்துக்குள்ள பல உயிரினங்களாகவும் அந்தந்த உணர்ச்சிகள்ல, அந்த கூட்டுக்குள்ள, அந்த உடம்புக்குள்ள நம்ம
நெஞ்சி திரிஞ்சி சாப்பிட்டு இப்படி எல்லாமா இருந்திருக்கும். பஞ்சபூதங்களா கூட இருந்திருக்கும். அதனாலதான் இப்ப பாத்தீங்கன்னா இப்போ ஆறாவது அறிவு கொண்ட மனித தேகத்துக்கு கூட அஞ்சு பூதங்களும் ஆக்ட் ஆயிட்டு இருக்கு. விஞ்ஞானம் சொல்ற அத்தனை குவாண்டம் பிசிக்ஸ், குவாண்டம் இன்ஜினியரிங், குவாண்டம் சயின்ஸ், குவாண்டம் பார்ட்டிகல்ஸ், டார்க் எனர்ஜி, டார்க் மேட்டர், லேட்டஸ்ட் இந்த இருக்குது அத்தனையும் நம்ம உடம்புக்குள்ள அப்படியே நிஜமா தத்ரூபமா ஒர்க் ஆயிட்டே இருக்கு. உள்ளும் வெளியே வேற வேற இல்ல. ஆனா இந்த ஆறாவது அறியினோட பெக்யூலியாரிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா உள்ள பிரதிபலிக்கிறதுல தேர்ந்தெடுத்தல் போல சாய்ஸ் இருக்கா மாதிரி நினைக்கிற ஒரு நினைப்பு இப்ப பாரு இருக்கு. ஏன்னா அது நிறைய என்ன வகையரா கூட்டங்கள் எல்லாம் யோசிக்கிறவனா நம்மள நினைக்க வச்சிருக்கு. புரியுதுங்களா? நம்மளுக்கு எப்போ சாய்ஸ் இருக்க மாதிரி இது வேண்டாம் அதை எடுத்துக்கிறேன். எல்லாத்துக்கும் ஏன்னா வந்து மனம்ன்றது தானே நம்ம, மனம் தானே சாய்ஸ்ஃபுல்லா இருக்க மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கு. ஆனா ஒரு சாய்ஸும் கிடையாது, நீயே கிடையாது. சாய்ஸுக்கு வச்சுக்கிறதுக்கு மனமும் கிடையாது, நானும் கிடையாது, புத்தியில எந்த மாதிரி ஒரு டிசிஷன் மேக்கிங்கும் கிடையாது, எதுவுமே கிடையாதுப்பா. உனக்கு டேட்டா இருந்தா தானே சாய்ஸ், உலகமே கிடையாது. அப்படின்றதும் இங்க நடக்குது. எங்க நடக்குது? அந்த உறக்கு முழுமையா இருக்கு. அனைத்து பேரோட இதுவும் வந்து தன்மையும் ஆழ்ந்த உறக்க தன்மை வந்து ஒரே டைம். இதுல நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு உள்ள இந்த விஞ்ஞானத்தை அப்படியே எடுத்துக்கிட்டு உள்ள அப்படியே திரும்ப ஆரம்பிக்கிறீங்களோ அப்ப என்ன ஆகும்? உங்களோட பிறப்பு இறப்புன்றது ஃபர்ஸ்ட் லூஸா இருந்து விடும். இறப்பு இறப்பே இல்லை. ஏன்னா பிறப்பே இல்லை. முதல்ல பிறப்பே கிடையாது. உணர்ச்சி, எண்ணம், இது ரெண்டு மூலமா, இது ரெண்டு தான் சாஃப்ட்வேர். ஒரு செகண்டுக்கு இங்க வந்திருக்கிற உணர்ச்சி, எங்கேயோ விட்டுட்டு வந்த உணர்ச்சி, சரிங்களா, உங்க வீட்டை உறவுகளை இதெல்லாம் உணர்ச்சிகள். இங்க இருக்க மாதிரி இருக்கிறது ஒரு உணர்ச்சி. ஒரு புதுமையா இருக்க மாதிரி, புது இடம், இன்னைக்குதான் எல்லாம் புதுசா வந்திருக்கீங்க. அந்த புதுசு பழசு எல்லாம் ஒட்டி விட்டு மனத்தினுடைய டேட்டால இருந்து தன்னைத்தானே அந்த நான் பகுத்து பகுத்து செதுக்கி 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 ஒன்னு ஒண்ணுத்தையும் ஜாகிரதை அணுகிற மாதிரி. எங்க எல்லாம் டைட்னஸ், சதா டைட்னஸ், காரண காரியம் இல்லாம டைட்னஸ். இப்படி போயிட்டு இருக்கிறதுல அடிப்படையா ஒரு தன்மை இருக்கு. அதுல வந்து யாருக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. ஏன்னா அங்க ஒத்தம் பிறந்தவங்க கூட கிடையாது. அதனால அவன் இறப்பு ப்ராப்ளமே கிடையாது. ஓ, தூக்கத்திலேயே சில பேர் செத்து போயிடுறாங்க. அவங்களுக்கு வந்து அவங்களுக்குள்ள கனவுல செத்து போனாங்களா, கனவு இல்லாம பிசிக்கலாவே ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போனாங்களான்னு தெரியாது. கரெக்டா? கனவுல எதையா பயந்து செத்து போயிருக்கலாம். எல்லா மீதி மிருகங்களுக்கெல்லாம் கூட மனம் இருக்கு. யானை என்னுடைய கனவுல சிங்கம் வருமா, அதுக்கே ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போடுமா, ஏறி பாஞ்சு அது மேல ஏறி அப்படியே அதை அடிச்சு கொள்ற மாதிரியோ ஏதோ, அது கனவு வந்து தானே அங்கேயே ஹார்ட் அட்டாக் ஆயிடுமா. ஸோ எல்லா உயிரினங்களுக்கும் அடிப்படை வந்து பாத்தீங்கன்னா இந்த உணர்வு கொண்ட மனம் கொண்ட அந்த இயல்புகள்ல ஃபர்ஸ்ட் பயத்தினாலேயே அந்த தனிமை வந்துகிட்டே இருக்கு. மனம் வரும். மனம் ஏன் வருது? மனம்னா என்ன? எதுக்கு வந்து அங்க போனா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு ஏதாவது ஒரு கேள்வி, புது இடத்துக்கு போறீங்க என்ன பண்ண போறேன் அப்படின்னா அது பயம். அந்த பயத்துக்கு இன்னொரு செட்டு என்ன பண்ணும், வந்து ஆறுதல் கொடுக்கும். அதான் நீ அந்த ஊருக்கு போனப்ப பண்ணிய, முதல்ல என்ன பண்ண, ரூம் பார்த்தல, அது மாதிரி ரூம் போடு அப்படின்னு ஒரு சஜஷன் கொடுக்குற மாதிரி. ஸோ ஒன்னுத்த ஒன்னு காப்பாத்துற மாதிரி. ஸோ ரெண்டும் ஆக்சுவலா ரெண்டு பேருமே திருடர்கள், கள்வர்கள். யாருமே தேவையில்லை, யாருமே தேவையில்லாம இந்த பிரபஞ்சமே தேவையில்லாமல் இந்த மாதிரி பாதுகாப்பு, உயிர், வாழ்தல், இறத்தல் எதுவுமே அற்று ஒண்ணு வந்து ஆழ்ந்த உறக்கமா இருக்கு. அது காமனா இருக்கு. 10 நிமிஷம் நல்லா தூங்குறோம், இல்லாட்டி 10 மணி நேரம் நல்லா தூங்குறோம். ஆனா தூக்கம்ன்றதுல எல்லாம் ஒண்ணு. அங்க பிறப்பே கிடையாது, ஆன்மீகமே கிடையாது, தேவையில்லை.
ஏன்னா ஆன்மீகம்ன்ற வார்த்தையே ஏன் வந்ததுன்னா ஆன்மா சம்பந்தப்பட்டதுனால தான் அது ஆன்மீகம்னு வந்தது. ஆன்மா சம்பந்தப்பட்டதுனால தான் வந்தது. அதுலயும் தமிழ்நாட்டுல வாழ்ந்த சித்தர்கள் நாயன்மார்கள் ஆழ்வார்கள்லாம் ரொம்ப வெரி ஷார்ப், அந்த சயின்ஸினோட உச்சத்தை அற்புதமா திட்டமா இலக்கணமா படைச்சிட்டு போயிட்டாங்க. அதனால அவங்க என்ன பண்ணாங்க, முடிஞ்ச உபதேசமா உள்ளே கடப்பா உள்ள கடந்த முடிஞ்சு தூக்கம் மாதிரிப்பா. நம்ம பண்ண போற சாதகம்லாம் ரொம்ப எளிதுங்க. உங்களை படிக்க போறீங்க, உங்களை பார்க்க போறீங்க, படிக்கிறது கூட கிடையாது, உங்களோட வசிக்க போறீங்க. அதுதான் அப்படியே பொண்ணை எப்படி சுத்தமாக்குறோம், அவன் ஃபர்ஸ்ட் அந்த பாலமா கொண்டு வரத கம்ப்ளீட்டா அதை மெல்ட் பண்ணி திராவகம் போல ஆக்கி அதுல இருக்கிற மாசுக்கள் எல்லாம் களைஞ்ச பிறகு அதை திருப்பி குளிர வச்சு பார ஆக்குறாங்கல்ல, அத்த போல வந்து இங்க வந்து மனம் புத்தி அகத்தை இது மூணுத்துலதான் ஜாபே ஆரம்பிக்கும். மனம்னா எண்ணம், புத்தினா உணர்ச்சிகள், உணர்ச்சிகள்னா ஆக்சுவலா எண்ணம்னா ரெட்டை எண்ணங்கள், எல்லாம் ரெட்டை இருக்கு. நல்லவன் அப்படின்னு ஒரு நல்லவனுக்கு ஒரு நீங்க ஒரு இது போட்டீங்கன்னா, சட்டத்திட்டங்களை போட்டீங்கன்னா அதுல கெட்டதனம் இல்லாதெல்லாம் இருந்துட்டு இருக்கும், கெட்டதனம் அதுல எதிரொலிச்சுக்கிட்டே இருக்கும். கெட்டதனம் இல்லாம நல்லதனம் இருக்காது, ஆரோக்கியம் இல்லாமல் நோய் இருக்காது, பயம் இல்லாமல் தைரியம் இருக்காது, இரக்க குணம் இல்லாமல் அசுரத்தனம் பேராசை இருக்காது. இப்படி எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒண்ணுத்துல அதனோட ஆப்போசிட் அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். நம்ம இந்த ரெண்டுத்துல போய் ரெண்டுத்திலயே நம்மளுக்கு ஒர்க்கே கிடையாது. நேரடியாக உள்ளுக்குள்ள மனம்னா எண்ணுபவன் யாருக்கு இது புரியுதுங்களா, இது யாருக்கு? இவர் கொஞ்ச நேரம் பேசிட்டு போறாரு, அப்புறம் இவர் வந்து பேசிட்டு போறாரு, யாரு வந்து இந்த மாதிரியான ஒரு பார்வை. இதுக்கே காரணம் வந்து எண்ணங்கள் வர்றதுக்கு காரணமே வந்து எண்ணங்கள்லாம் இன்னும் நிறைய சாய்ஸ் கொடுக்குற மாதிரி புரியுதுங்களா, உங்களுக்கு நிறைய இருக்கு வாய்ப்புகள் இருக்கு, நீங்க இப்பத்திக்கு இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு யாரோ ஒருத்தன் சொல்றான்னு வச்சுக்கோங்க, இந்த ஃபர்ஸ்ட் டே மட்டும் இதுல தங்கிக்கோங்க, நாளைக்கு வேற ரூம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி, உங்களுக்கு இது பிடிக்காத மாதிரி இது காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிற மாதிரி, அந்த மாதிரி எல்லாம் விதவிதமா என்ன இருக்கு, பாஷைகளும் உணர்ச்சிகளும் கொண்டு வந்து கொடுத்துருக்கு. இது எதுவுமே தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஆழ்ந்தவரங்க நேரடியா காமிச்சுக்கிட்டு இருக்கு. முடிஞ்ச நிலை அந்த ஆன்மீகம் வந்து இங்க இல்லாததுனால தான் நான் என்ன சொன்னேன், இது நாள் வரைக்கும் என்னென்னவோ போயிருப்பீங்க, அந்த இன்ஃப்ளூயன்ஸை தயவு செஞ்சு நிறுத்திக்கோங்க. உள்ளுக்குள்ள எனக்கு எதுவும் வேண்டாம், எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் மறந்துடுறேன் சரிங்களா, எனக்கு தெரிஞ்சது என்னவோ போயிட்டு வந்தேன், யாரோ ஒருத்தர் என்னமோ தியானம் இப்படி பண்ணு இது பண்ணேன்னா உனக்கு நல்லா ஆயிடுவேன், உனக்கு எல்லாம் பொருள்லாம் வரும், அதெல்லாம் வரும், இதெல்லாம் வரும். ஃபர்ஸ்ட் யாருக்கு வரப்போறதுன்னே தெரியாம அது வந்து என்ன பிரயோஜனம், யாருக்கு வந்திருக்குன்னே தெரியாது, என்ன இனமா பிறந்திருக்குன்னே மிருகங்களுக்கு தெரியாது, மாட்டினமா ஆட்டினமா யானையா பிறந்திருக்கமான்னு தெரியாது. அது என்ன பண்ணாதான் என்ன, பிரபஞ்சத்துக்கே இருப்பே இல்லை சூரியனுக்கு. நம்ம சூரியனா இங்க 9 கோள்கள் நம்மளை சுத்தி வளைய வருது, பூமியில நிறைய பேர் நம்ம நம்பி இருக்காங்க, வெயில நம்பி இருக்காங்க, எதுவுமே அங்க கிடையாது, தனிமையே கிடையாது, இதுக்குள்ளே அறிவே இல்லைங்க, இவங்கிட்ட அறிவு இருக்குங்க. இந்த அறிவுல இவன் ரெட்டையா வச்சிட்டு இருக்கான். இந்த ரெட்டை வந்தது என்னன்னா, ரெட்டை கூட இல்ல, ஒண்ணுதான் இருக்கு, ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கு, அங்க திரும்பி உள்ள போற வழியை பாரு, அதுக்குதான் கொடுக்கப்பட்டிருக்கும் புரியுதுங்களா. இங்க இந்த சாய்ஸ்ல தேர்ந்தெடுத்து நான் இன்னும் கொஞ்சம் இமேஜ பெருசாக்கிக்கிறேன், இன்னும் கொஞ்சம் நல்ல பேரை வாங்கிக்க, இன்னும் கொஞ்சம் பணம் சம்பாதிச்சுக்கிறேன், இன்னும் கொஞ்சம் ஏதாவது அங்கீகாரம் பாத்துக்கிறேன் அப்படின்றத எதுவுமே கிடையாது. இது அடிப்படை. அதனாலதான் வந்து கடந்த ஆன்மீகம் கடந்ததாக இருக்கட்டும், இனிமே இந்த க்ஷணத்திலிருந்து இந்த உள்ளுலதான் இருக்க போறீங்க. உள்ளுன்றது என்ன, எண்ணுபவனா இருக்கிற மனம், யோசிக்கிறவனா இருக்கிற மனம், சிந்திக்கிறவனா இருக்கிற மனம். மனம்னா என்ன, தாட்ஸ். தாட்ஸ் வழியா தான் நீங்க எண்ணுபவனா இருப்பீங்க, தாட்ஸும் எண்ணுபவனும் வேற வேற இல்லை, உள்பக்கம்தான். அதனால இது வந்து கிட்டத்தட்ட என்ன, எம்பிராய்டரி வேலை போல புரியுதுங்களா. ஒரு நூல் முடிஞ்ச பிறகு அடுத்த இது நீ போக்கணும், அடுத்த கலர் எடுத்து அப்படி போடணும், ஓவியம் வரைகிற மாதிரி. அதனால இங்க வந்து ட்ரெயின், நீங்க வந்து எனர்ஜி போயிடாது, சக்தி போயிடாது, மென்மையா பண்ண வேண்டியது.
உடம்ப நீங்க எப்படி வேணா மாத்தி உட்கார வச்சுக்கலாம், என்ன வேணா பண்ணிக்கலாம். கை வலிச்சுது, கால் வலிச்சுது, ஏன்னா உள்ள வந்து நீங்க இருக்கிறது ரொம்ப முக்கியம். உங்களுடன் உங்களுடன் நீங்க இது நாள் வரைக்கும் இருந்த விதங்கள் எண்ணங்களா இருக்கும், இரட்டை உணர்ச்சிகளா இருக்கும். இது ரெண்டுத்தோட நீங்க இருக்கும் பொழுது அது இல்லாம போகும், ஆழ்ந்த உறக்கம் மாதிரி வரும், தூங்கிடக்கூடாது. நம்ம என்ன ஆகும், வழக்கமா என்ன ஆகும், இதுதான் வாழ்க்கைன்னு இதுல அட்டி அட்டி அடி அடின்னு நடிச்சுக்கிறோம். எழுந்துக்கிறதே எதுக்கு, அங்க கிடைச்சது அவ்வளோ தெம்பு, ஒரு ஒரு அற்புதமான ஒரு முழு ஆன்ம பொருள் வந்து நம்மளுடைய நானா இறங்குது. நீங்க பாத்தீங்கன்னா மூணு படம் போட்டிருக்கேன், அதுல வந்து இந்த அடுத்த ஸ்லைடு ரெண்டு இப்ப காமிக்கிறேன் பாருங்க. இதுல பாத்தீங்கன்னா குறுகிய இறைவன் அப்படின்னு போட்டு அந்த மனுஷனை போட்டிருக்கேன். குறுகிய இறைவன் கடவுள் ஒரு பெரிய பாக்ஸ் போட்டிருக்கேன், அதுல மொத்தம் ஏன்னா ஏதோ ஒரு எல்லைக்குள்ள நான் வரைஞ்சு காமிக்கணும். ஆன்ம பொருள், ஆன்ம பொருள்னா ஆழ்ந்த உறக்கம், ஆழ்ந்த உறக்கம் தான் அது, புரியுதுங்களா? அந்த மூலையில மேல டாப்ல ரைட்ல எழுதியிருக்கேன், அந்த பாக்ஸ்க்குள்ள ஆன்ம பொருள்னு எழுதியிருக்கேன். அதுக்குள்ள யாரு வீழ்ச்சிக்கிறாங்க, இறைவனே வீழ்ச்சிக்கிறாரு. நீங்க யாரோவா தான் எழுந்துன்னு ஆகணும், எழுந்துக்கும் போதே உணர்ச்சி மயமா தான் இருப்பீங்க. உணர்ச்சி ஆட்டோமேட்டிக்கா அவ்வளோ வேகமா, கம்ப்யூட்டர்லாம் ஒண்ணுமே இல்லை, பிறப்பே எடுக்கிறோம். நம்ம தேடி 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 நம்ம ஆசாபாசங்களுக்கோசரமும் நம்ம பிடிச்சின்ற எண்ணத்துக்கோசரமும் உணர்ச்சிக்கோசரமும் ஒரு உடம்பு மாறிச்சுன்னா சலிக்கிறதே கிடையாது. மனம் இப்பவே உங்க மனத்தை பார்க்க முடியாது, நீங்க உணரலாம், நீங்க உணரலாம். அதனாலதான் யார் படைக்கிறாங்க, பிரபஞ்சமே எதனால வருது, நம்மளுடைய நினைவுகள் மூலமா தான் வருது. அதனாலதான் குறுகிய இறைவன் கடவுள்னு போட்டேன். என்ன ஆகுது, அவனுடைய மார்பு பிரதேசத்திலிருந்து பிரபஞ்ச மனம் பிரியுது. எங்க முழிச்சுக்கிறோம் நம்ம, அதுக்குள்ளதான் நம்ம உடம்பு கூட இருக்கு. நம்ம போட்ட படத்துல நம்மளும் இருக்கும், நம்ம தான் இந்த உலகம் பிரபஞ்சம். நம்மன்னா யாரு, நம்ம மனம். அதுல இன்னைக்கு இந்த இடத்துல இதை கேட்டுக்கிட்டு இருக்கிறவரா, இதை நினைத்து கொண்டிருப்பவரா, இதை உணர்ச்சி மயமாக வாழ்ந்து கொண்டிருப்பவராக, கவலைப்படுபவராக, எதிர்பார்ப்பவராக, துக்கப்படுபவராக, சந்தோஷமா இருக்கவராக, எல்லாமுமே மனம் படம் ஓட்டிக்கிட்டே இருக்கு. அதை நிறுத்துறதுக்கு இப்போ ஃபர்ஸ்ட் அணுகுமுறை நம்ம அணுகணும். அதனாலதான் யார் கடவுள்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா அவர் ஒண்ணுமே பண்ணல, நம்ம கைய வச்சு நம்ம கண்ணை குத்துறாரு. ஏன் இப்படி பண்ணணும் நீங்க கேப்பீங்க, நம்ம ஆசைப்பட்டது எல்லாத்தையுமே குடுத்தாரு. அது ஒரு பவர், அது முதல் படம் போயிடுவோம். இந்த படத்துல பாத்தீங்கன்னா உதியாத நீங்காத வடிவம் அதன் சந்நிதியில்னு போட்டிருக்கேன். சந்நிதினா என்ன அர்த்தம், அதனுடைய பவர் அப்படி இருக்குங்க. எதுக்கு வந்து ஒரு நல்ல மே மாசம் அக்னி நட்சத்திரத்துல ஊட்டிக்கு போகலாம், கொடைக்கானல் போகலாம், சிம்லா போகலாம், டார்ஜிலிங் போகலான்னு ஏன் போறோம், அதனுடைய இடமே வேற. வழக்கமான சென்னையினுடைய 36, 38, 42 இருக்காதுங்க, அங்க போனாலே மினிமமே வந்து 15 இருக்கும். அப்படியே ஊரே ஏசி போட்ட மாதிரி இருக்கும், ரம்யமாக இருக்கும். அத போல இது வந்து தொழில் படலை இறங்கி வந்து இந்த மாதிரி உலகமாலாம் ஆகி, அதனாலதான் உதியாதது ஆழ்ந்த உறக்கம் இப்ப இல்லாமல் இல்லை. ஆனா ஆழ்ந்த உறக்கம் தனியா இருந்து தன்னுடைய சொரூபத்தை காமிச்சுக்கிட்டே இருக்கு, அதை நம்ம இப்ப லாபகமா கொண்டு வரணும். இதை உணர்ந்தவங்க தான் ஒரு புத்தர் பிரான், ஒரு ஜீசஸ், ஒரு கிருஷ்ணர், ஒரு ப்ராஃபெட், நிறைய சித்தர்கள், ராமர், எல்லாரும் எல்லாம் ஏகப்பட்டவர், ரமண மகரிஷி, எல்லாரும் கிளியரா அங்க ஒரு லாபம் இருக்கு. என்ன லாபம், சுரூப லாபம். சுரூபத்தை அடைஞ்சால் ஒழிய இந்த வந்துட்டு போற விஷயம் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட தான் நிக்கணும், வெளியில நிக்கிறது இல்லை. நம்ம வெளியில வரல, உள்ளே இருந்து வரோம். எங்க இருந்து முடிச்சுக்கிறோம், தூக்கம் அது சுரூபம், சுரூபத்துல இருந்து மனம் வருது, மனம் பிரபஞ்சமா இருக்கு. அந்த பிரபஞ்சத்துல திருப்பி நீங்க வந்து அந்த உடலாவே உங்களை கற்பனை பண்ணிட்டு இருந்தால உங்ககிட்ட இருந்து வரதே உங்களுக்கு தெரியுது இல்ல, நீங்க உடலா வந்திருக்கு தான் தெரியுது. உடலா உலகத்துக்குள்ள உங்க ஏரியாக்குள்ள வந்துட்டு அதே இரட்டைகள்,
ஐயோ இது கிடைக்கவே வரல, இது ஒன்றும் வரவே இல்லை, இது கிடைக்கல, அது வேணும்னே அது வரமாட்டேன்றது, எப்போ பாரு கஷ்டமா இருக்கு இப்படின்னு ஒரே ஒவ்வொரு செகண்டும் வந்து. ஏன்னா அடிப்படையில் ஆழ்ந்த உறக்கம் போல இருக்கின்றது. அது தொழில் படலை, அதனுடைய வெறும் சந்நிதியில இது நடக்குது. ஊட்டிக்கு போயிட்டா ஆட்டோமேட்டிக்கா 15 degrees தான் மினிமம் கிளைமேட்டு. வேத்து கொட்டாது, எதுவும் கொட்டாது, ஏதோ லைட்டா 3 வேளை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா போறோம், ஒண்ணுமே வேணாம், உடம்பு அப்படியே பீஸ்ஃபுல்லா இருக்கும். அத போல சுரூபம்ன்றது என்ன, மனமாவே சலிக்கவே சலிக்காது, தோன்றவே தோன்றது. ஆனா அது சந்நிதி அவ்வளவு பவர்ஃபுல். எப்படின்னா அதுக்குதான் உதாரணம், என்ன பண்ணுவாங்கன்னா எங்கேயோ சூரியன் இருந்தா எங்கேயோ இருக்கிற தாமரை மலர்ந்துட்டு இருக்கு, பூமி பூரா இருக்கிற தடாகங்கள்ல இருக்கிற தாமரை அத்தனையும் மலருது. இப்ப வந்து நான் வந்து கொடுக்கறது என்ன, உள்ளுக்குள்ள ஆன்ம ஞான விழிப்பே கொடுக்குறேன். எண்ணங்களுக்கு மட்டும், நீங்க எண்ணங்கள் இல்ல, உணர்ச்சிகள் இல்ல, ஆழ்ந்த உறக்கம் போல இருக்கிற ஒரு பொருள், அதுல இருந்து ஆபரேட் பண்ணலாம். வெறும் அதுக்கு போனாலே போறோம், ஊட்டிக்கு போனா ஊட்டியே உங்க ஊட்டியிலேயே நீங்க ஒரு வீடே வாங்கிட்டீங்கன்னா நீங்க தினம் இங்க உழைக்கிற மாதிரி உழைப்பீங்களே, ஏதோ ஒண்ணு பண்ணுவீங்கல்ல, அந்த மாதிரி ஆன்ம உணர்வு. அவ்வளவுதான் வித்தியாசம். உங்களுக்கு என்னென்ன கதாபாத்திரங்கள் விட்டு எதையும் எதையும் துறக்க வேண்டாம், எதுவுமே பண்ண வேண்டாம். அதனாலதான் புத்தர் கஷ்டப்பட்டார். அந்த மகான்கள்லாம் 2500 வருடங்களுக்கு முன்னாடி இந்த மகான்கள் நம்மளுடைய சித்தர்கள் எல்லாரும் வந்து நிறைய பிரயத்தனம் பண்ணாங்க. இன்னைக்கு வந்து நம்ம ஜீரோ பிரயத்தனமே வேணாம். அதனால தான் சசங்கத்தை உங்க ஃபர்ஸ்ட் உங்க கையில மொபைல்ல வந்து சேர்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். உங்க கையில நீங்க என்ன பண்ணணும் அதுதான் உங்களுடைய புக், கிளாஸ் புக் மாதிரி. பாயிண்ட் ஒண்ணு வச்சுக்கணும், உள்ள எப்படி நிக்கிறது, எல்லாம் உள்ள 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 நேரடியா பண்ணணும், நேரடியா பார்க்கணும், சரிங்களா? சோ இப்ப வந்து பிராக்டிகல்ஸ்க்கு போயிடுவோம். சும்மா இரு சுரூபமாய், இது வந்து தியானம் கிடையாது. அதனாலதான் எல்லாத்தையும் மறந்துருங்க. நீங்க உங்களை நான் கண்ணை மூட சொன்னாலே உடனே அது வரும். நீங்க பண்ணது, தெரிஞ்சது, பார்த்தது, அதோட ஒட்டி வெட்டி போய், ஏன்னா மெக்கானிக்கலா நடக்குது. மனம் ஒரு விலங்கு மாதிரி ஆயிப்போச்சு, ஒப்பிட்டுக்கிட்டே இருக்கும். நீங்க அதை நிறுத்துறதுக்கு தான் ஆரம்பிக்க போறீங்க. அது நிறுத்துறதுக்கு என்ன பண்ணோம், வெறும் ஒரு பார்வை. எது வந்தாலும் அது நீங்க கிடையாது, அதை நினைத்துக் கொண்டிருப்பவர் நீங்கள் கிடையாது. ஒரு மையம் உள்ளே இல்லை, ஆழ்ந்த வரக்கத்தில் எந்த மையமும் இல்லை. பொதுவுல பெரிய சமுத்திரம் மாதிரி தனிமையே அற்று, தனியான புத்தி அற்று, தனியான உடல் அற்று, தனியான மனம் அற்று, சுகமாகவும் இருக்கும். அதனுடைய அறிமுகம் தான் இப்ப நீங்க பண்ண போறீங்க. என்ன பண்ண போறீங்க, எந்த யோசனை வந்தாலும், யோசனை வந்தா யோசிப்பவன் இருக்கான், அதை வந்து என்ன இது நான் இது நல்லதான நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு திருப்பி நல்லது கெட்டது தேர்ந்தெடுக்கிறதுக்கு நம்ம எதுவுமே ட்ரெயின் பண்ணல. எதுவும் வேணாம்பா, எதுவுமே இல்லப்பா. தூக்கத்துல தூங்கி போயிடுறாப்பா, இங்க தூங்க மாட்டேன். அதை தாக்கு பிடிக்கிறது எண்ணம் உங்களை வந்து அலக்கழிக்கு. ஏன்னா எண்ணத்தை நீங்க கொண்டாடினீங்க, அதனால அலக்கழிக்கு. பையனை ரொம்ப கொஞ்சினீங்க, ஸ்கூலுக்கே போக மாட்டேன்றான். என்ன அனுப்புற பத்தியா தனியா அப்படின்னு நம்மளே ஏமாத்துறான், புரியுதா? என்ன மாத்திரம் படிக்க சொல்ற பத்தியான்னுவான், புரியுதா? சாமாத்தியமா பேச. சோ அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிட்டோம், மனத்தை வந்து தீனி போட்டு போட்டு வளர்த்துட்டோம். அது போற போக்குக்கெல்லாம் நம்மளும் போய் போய் நம்மன்றதே இல்லாமல் பண்ணி அது உட்கார்ந்துகிட்டு இருக்கு. எண்ணம் வந்தா தாக்குறுகின்றோம், எண்ணம் சந்தோஷம் வந்தா நம்ம சந்தோஷமா இருக்கோம், எண்ணம் ஏதாவது துக்கத்தை கொடுத்துட்டு போச்சுன்னா துவண்டு போயிடுறோம். உணர்ச்சிகளும் அதே தான். சோ மொத்தத்துல இன்னர் பூரா யார் யாருக்கிட்டயோ கொடுத்துட்டோம். அதனுடைய தலைவர் ஒருத்தர் இருக்கார், அந்த தலைவர் நம்ம கையில வச்சுக்கணும், அவர் தான் வந்து அகந்தை, புரியுதுங்களா? அப்படியே உலகமாக உங்களை குறுக்கி, நம்மளை குறுக்கி வைக்கிறது வந்து அகந்தை. நான் என்ற தன்மை, அந்த நான் என்ன பண்ணோம், இன்னும் சப்போர்ட்டுக்கு வந்து இன்னும் நிறைய கிரியேட் பண்ணி வச்சிருக்கு. எப்படி கிரியேட் பண்ணி வச்சிருந்தா, என்னை அப்படின்னு அது கீழே, புரியுதுங்களா? உபபகுதியா, நானுனோட ஒரு குழந்தை என்னை, அதனோட இன்னொரு குழந்தை என்னால், இன்னொன்னு வந்து என்னோடு, என்னுடன், எனக்கு, என்னுடைய, என்னில், மொத்தத்துக்கு எல்லாம் சேர்ந்து பாத்தீங்கன்னா
உடம்பு அளவா இருக்கிற நான் பாவம். இப்ப இன்னும் ஒரு ஸ்லைடு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுல இருந்து நம்ம வந்து இதை ஆரம்பிச்சிருவோம், சாதகத்தை ஆரம்பிச்சிருவோம். இந்த ஸ்லைடு பாருங்க, ஸ்லைடு 3 கொடுத்துருக்கேன். இவ்வளவுதான் நீங்க இப்ப பண்ண வேண்டியது இதுதாங்க. இந்த சைடு பாத்தீங்கன்னா ஒரு வட்டம் போட்டிருக்கேன். வட்டத்துல 2 மனிதர்கள், அதாவது நம்ம விடியும் போது, அதாவது காத்தால ஆழ்ந்த உறக்கம் போயாச்சு, ஆழ்ந்த உறக்கம் போயிடுச்சு, எதுவாவோ எழுந்துக்க போறோம். எதுவாவோன்னா என்ன, நம்மளுக்கு இமீடியட்டா ஞாபகம் இருக்கிறது என்ன, நேத்திக்கு ராத்திரி விட்ட இடத்துல ஏதோ ஒரு உணர்ச்சி, இன்னைக்கு அதெல்லாம் அவனை போய் பார்க்கணும், இவனை போய் பார்க்கணும், இதை 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 கேட்கணும், இன்னைக்கு இதை முடிச்சிடணும், இன்னைக்கு இதை முடிக்கணும்னா அவன் முடிக்கிறவன் இருக்கான், அது பேர் நான் பாவம். அகந்தை ஆரம்பிக்கிறவன், வாழ்க்கையை ஆரம்பிக்கிறவன் வந்து ஆழ்ந்த உறக்கம் மாதிரி இருக்கிற இடத்துல இருந்து ஒவ்வொரு செகண்டும் வந்துகிட்டு இருக்கான், புரியுதுங்களா? அவன் தூக்கத்திலேருந்து வரும்போது அது கிளியரா தெரியுது, அதனால அதை நான் ஒப்பிடுறேன். அவன் வர விதம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உணர்ச்சி மயமா தான் இருக்கான். அந்த உணர்ச்சி வந்து உடம்பளவு தான், உடம்பளவு நான் பாவம் தான் நம்ம உணர்ச்சிகள். ஸோ அந்த உணர்ச்சி ஆட்டோமேட்டிக்கா உயிராகவே தன்னை கருதுது, தன்னை வந்து அந்த மனிதனாக, அந்த பணத்தை இன்றைக்கு அடைய வேண்டியவனாக, அந்த ப்ராப்ளத்தை தீர்க்க வேண்டியவனாக, புரியுதா, ஒரு நல்லதை நாடுபவனாக, இப்படி எல்லாம் வந்து அது வந்து உயிராகவே இருக்கு. அந்த உயிர் உடம்பு இதெல்லாம் பிரிக்க முடியாது. அதுக்கப்புறம் கூட வந்து உடனே வந்து அது வந்து எண்ணமாவும் கன்வெர்ட் ஆகுது. இதெல்லாம் ஒரே புள்ளியில ஒரே கணத்துல கிரு 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 கிருக்குன்னு கிரு கிரு கிருக்குன்னு சரிங்களா? அதுக்கடுத்தது வந்து உடல் உலகத்தை பத்தி நிறைய விஷயங்களை அது இழுத்துக்குது. சோ இப்படியாக இருக்கின்ற இந்த நாளும் வந்து சர்க்கிள் மாதிரி போயிட்டு இருக்கு. அந்த படத்துல பாத்தீங்கன்னா தெரியும், அம்புக்குறி போட்டிருக்கேன். உணர்ச்சி வந்து உணர்ச்சி உயிர் மயமா இருக்கு, உணர்ச்சியும் உயிரும் சேர்ந்தது எண்ணமாக இருக்கின்றது, உடல் உலகமாக நிறைய நினைவுகளாக வருது. எல்லாம் நினைவுல முடியுதுங்க. உங்களுக்கு ஒரு நினைவு போயிட்டு இன்னொரு நினைவு வந்ததுன்னா நீங்க ஆளே வேற, கரெக்டா? ஒரு 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 ஆளை பார்த்தா அவரோட கொண்ட உறவு முகமுடி அங்க வந்துடும், அந்த மாஸ்க் வந்துடும், அதுல இருந்து தான் ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். இன்னொரு உறவுக்கு வேற மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். இப்படி பாத்தீங்கன்னா எல்லா நினைவுகள் வந்து நம்மள புரோட்டோடைப் போட்டு டக்குன்னு அது வர அடுத்த சீன் மாதிரி, அந்த சீனுக்கு வேற, இதுவே வேற. ஒரு கிராமத்துல டீ கடை சீன், முதல்ல ஒரு போலீஸ் ஸ்டேஷன் சீன், இன்னொன்னு ஒரு அரண்மனை சீனுன்ற மாதிரி சீனு மாறிக்கிட்டு உள்ள எல்லாம் உள்ள மாறு, எல்லாம் எடுக்கப்பட்ட படம், எல்லாம் முடிக்கப்பட்டது. நம்ம ஒண்ணுமே பண்ண வேணாம், எல்லாத்தையும் நிறுத்த தெரியணும். அதுக்குதான் நான் இங்க சைட்ல பாத்தீங்கன்னா கொடுத்துருக்கேன். இப்படி வருது உணர்ச்சி, உணர்ச்சி உயிராகவே இருக்கின்றது, உணர்ச்சி உயிராக இருக்கு, அப்பவே எண்ணமா மாறுது, அப்பவே அது உலகத்தை பத்தியும் தன்னுடைய உடம்பை பத்தியும் தன்னுடைய எண்ணங்களை பத்தியும் இதை பத்தி தான் உள்ளுக்குள்ள அகந்தை நான்பாவும் புத்தி மனமாக ஓயாம ஒரு புள்ளியில ஒவ்வொருத்தருக்கிட்டையும் சுழண்டுகிட்டு இருக்கு. இது கூட இருக்கிறது நம்ம பண்ண வேண்டியது. அத பக்கத்துல எழுது, சதா உள் பார்க்க, சதா என்ன இருந்தாலும் பாருங்க. இல்லைங்க என்னால பார்க்க முடியல, நான் அதோடய போயிடுறேன், அது என்ன நடந்தாலும் நீங்க என்ன பண்ணுங்க, இப்ப நீங்க பண்ண ஆரம்பிக்க போறீங்க, சரிங்களா? சதா உள்ள பாக்கணுங்க, வெறுமை கண்ண முடிக்கணும். நான் இப்படி உட்காரணுமா அப்படி உட்காரணுமா, நிறைய தியானத்துக்கெல்லாம் என்னெல்லாம் கொடுத்துப்பாங்க, அதெல்லாம் கிடையாது. விஞ்ஞானம், இது விஞ்ஞானம். நேரடியா நீங்க ஸ்டெப் எடுக்காட்டி உங்களுடைய அன்றாட வாழ்க்கை கூட நல்லா இருக்காது. உங்களுக்கு வந்திருக்கிறது உங்களுக்கு தெரியலன்னா மத்தவங்களை அஞ்சாவப்படுத்துறது, மத்தவங்க கிட்டதான் நம்ம கொடுத்துட்டோம் ஏற்கனவே வாழ்க்கைய. இப்ப எல்லாத்தையும் ஒரு முடிவு கொண்டு வந்து நம்ம கிட்ட பொறுப்பு முழுசும் எடுத்துக்கிறோம். இங்க திருந்துறது உலகம் திருந்தோம் தானா, புரியுதுங்களா? குடும்பம் திருந்தோம். ஏன்னா நீங்க வந்து கரெக்டான ஆள் யாருன்னு உள்ள அதுக்கு ஆரம்பிச்சுட்டீங்க. அதுக்கு ஆரம்பிச்சால என்ன ஆகுது, கம்ப்ளீட்டா சுத்தப்படுத்த ஆரம்பிக்கிறீங்க இன்னர் கிளைமேட்ட. அதுதானே நம்ப, அதுதானே வாழ்க்கை, அதுதானே பிறந்தது, அதுதானே தொழில நம்ம காமிக்கிற சாமர்த்தியம். எல்லாம் சாப்ட்வேர்ல இருந்தானே வருது. மொபைல் வாங்கும் பொழுது ஸ்மார்ட் போன் வேணும், ஸ்பெசிபிகேஷன் இவ்வளவு வேணும், ப்ராசஸிங் சிஸ்டம் இது வேணும், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இது வேணும் அப்படின்னு எல்லாம் இந்த காலத்து பசங்க எல்லாருக்கும் எல்லாம் தெரியும்ல. இதை கான்சென்ட்ரேட் பண்றாங்க, அதை தானே கான்சென்ட்ரேட் பண்றாங்க. நாமே இது இன்னும் கேட்டா நம்ம கடவுள் வேற உள்கடந்தா
என்ன மாபெரும் சக்தி இருக்கோ, என்ன மாபெரும் சக்தி இந்த பிரபஞ்சமா மாறுதோ அதுவே வேற. அப்படின்னா நீங்க எங்க கோட்டை கோட்டையை பிடிக்கிறதுக்கு கோட்டைக்கு போய் நிக்கணும்ல, எலெக்ஷன்ல நிக்கணும்ல, அங்கெல்லாம் முக்கியமான வேலை பண்ணணும், ஒவ்வொருத்தரோடய டைரக்டா லிங்க் ஆகணும்ல. அத போல இந்த பெரிய பிரபஞ்சமா இருக்கிறது உங்ககிட்ட எங்க ஆரம்பிக்குதோ உதிக்குதோ அந்த இடத்துல நீந்து உண்மையான கோட்டை என்ன சுரூபம் அந்த உறக்கம் அதை பிடிக்கிறதுக்கு நீங்க உள்ள நிக்க ஆரம்பிக்கிறீங்க. சரிங்களா? இப்ப நீங்க என்ன பண்றீங்க? ஃபர்ஸ்ட் கண்ணை முடிக்கிறீங்க, கண்ணாடி எல்லாம் கட்டி வச்சிருங்க, ரிலாக்ஸ்டா உட்காந்துங்க. எத்தனை பேர் வேணா கையை மாத்திக்கலாம், காலை மாத்திக்கலாம், என்ன வேணா பண்ணிக்கலாம், இதுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. உள்ள இமீடியட்டா ஃபோக்கஸ். ஒரு ஸ்டுடியோக்கு போய் ஒரு போட்டோ எடுக்கணும்னா என்ன பண்றான்? டப்புன்னு எல்லாத்தையும் ஆஃப் பண்றான். தானும் அந்த இதுக்குள்ள மறைச்சுக்கிட்டு அப்படி பாக்குறான் உள்ள. ஏன்னா அவனுக்கு வேண்டியது கரெக்டா வந்து உங்களை வந்து ஒரு போட்டோகிராபிக் இதுவா பாக்குறான், போட்டோவா பாக்குறான், ஆளா கூட பாக்கல. லைட்டிங் எல்லாம் எப்படி இருக்கு, கண்ணு கீழே இருட்டு இருக்கா, இது இருக்கா, இது இருக்கா, தலைமுடியெல்லாம் கலைஞ்சிருக்கா, அப்படி இப்படின்னு பல விதங்கள் அவன் பாக்குறான்ல லென்ஸ் வழியா. அந்த மாதிரி நீங்க இப்ப லென்ஸ்க்குள்ள போறீங்க, அதுக்குள்ளேயே இருக்கீங்க, அதுக்குள்ளேயே இருக்கீங்க. சப்போஸ் வந்து நீங்க இனம் கண்டுபிடிக்கிறத இப்ப சொல்ல போறேன். சப்போஸ் வந்து உங்களுக்கு அழுந்த அழுந்த ஒரு யோசனையில மாட்டிட்டு இருக்கீங்கன்னா அது வந்த உடனே தெரிஞ்சதுன்னா உடனே கையை தூக்கிடும். உங்க சார்பில் நான் எல்லாரையும் எழுப்பிடுவேன், சரியா? திருப்பி அங்கே நான் இருப்போம், திருப்பி 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 உள்ள நிக்கிறது வந்து நல்லா தெரியும். பெரிய ராக்கெட்டா இருக்கட்டும், அந்த அத்தனோட கேபின்ல தானே அத்தனை இயக்கங்கள் கண்ட்ரோல்ஸ். அந்த இடத்துல இருக்கீங்கன்னா எவ்வளவு அலர்ட்னஸா இருக்கும். எது வந்தாலும் உடனே கை தூக்கும். உணர்ச்சி வந்ததுன்னா உணர்ச்சி மயமா வந்து எங்கேயோ போயிட்டேங்க நானு அப்படின்னா நீங்க என்னன்னு சொல்லவே வேண்டாம், கையை தூக்குங்க. உடனே நான் எல்லாரையும் கண்ணை வச்சு சொல்றேன் எப்படி பண்ணணும்னு சொல்றேன், சரியா? ஆரம்பிக்கும்.